ரோஜா மலர்களை வெளிநாடுகளுக்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்யும் வகையில் விமான கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கிருந்து புத்தாண்டு மற்றும் காதலர் தினத்திற்கு உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு ரோஜா மலர்கள் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரோஜா மலர்களுக்கான வரவேற்பு குறைந்து வருவதால் ரோஜா மலர் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்ய விமான சேவை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் ரோஜா மலர்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மலர்கள் சாகுபாடு செய்து பகுதியில வருஷ வருஷம் முன்னிட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மூணு மாதம் வந்து காதலு தினத்துக்காக மட்டும் ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா இந்த காதல் தினத்தை முன்னிட்டு தான் எங்களுக்கு ரொம்ப ரோஜா மலர்கள் வந்து ஏற்றுமதி உலக நாடுகளாகும் வருஷ வருஷம் ஏற்றுமதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் இது எல்லாமே அதிகமாக வருது இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பகுதியில் தான் இந்த மண் வளம் நீர்வளம் இந்த கிளைமேட் கண்டிஷன் எல்லாமே வரும் இந்த வசூரில் வர்ற தளி வசூர் பகுதியில் வர்ற குவாலிட்டி வந்து ரோஜா மலர்கள் இந்தியாவில் வேறு எங்கேயும் வராது பூனையில் கூட கொஞ்சம் இடத்துல வரும் ஆனால் இந்த குவாலிட்டி வராது அதாவது உலக நாடுகளில் நாங்கள் ஏற்றுமதி பண்ணி அந்த சர்வதேச அளவில் போட்டி பண்ணுறதுக்கு நாங்கள் குவாலிட்டி நல்லா இருக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் இந்த ஃபிளைட் சார்ஜஸ் எல்லாமே அதிகமானதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது மத்திய அரசு மாநில அரசும் இதுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இன்னும் அதிகமாக படுத்துவோம் அது மாதிரி அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு சப்போர்ட் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி வேலை வாய்ப்புகளை உருப்பாக்கி இந்தியா ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ண முடியுது